வணக்கம் மக்களே, நீங்கள் பாருங்க கேட்குறது மக்கள் கம்பெனி. நான் அங்கே ஹோஸ்ட் மாரலி. இப்போதைக்கு அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதுக்கான கேஸ்டிங் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படுப்பக்காவாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சீக்ரெட் இன்வேஷன் அது படமாக வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் பெஸ்ட் சீரீஸாக கொடுக்குறாங்க, உண்மையிலே தாறுமாறாக தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம நிக் ஃபியூரி சாமுவல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா நிக் ஃபியூரியாக வராரு. அண்ட் அஃப்கோர்ஸ் பென் மெடல்சன் பார்த்தீங்கன்னா டேலோஸாக ரிட்டர்ன் ஆகிறாரு. அதாவது அந்த ஸ்கிரல்ஸோட லீடராக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாரு. இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க தான், பட் கண்டிப்பாக ஒரு வில்லன் தேவைப்படல. ஸோ அதுக்காக இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஒர்க் நடந்து முடிஞ்சிருக்கு. கிங்ஸ்லி பென் அடிர் பேரை கட்ட தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் இப்போதைக்கு இந்த சீரீஸோட வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் செய்யப்பட்டிருக்காரு. அண்ட் ஒரு சின்ன ரூமர் வந்து போயிட்டு இருக்கு, அவர் பாசிபிளி சூப்பர் ஸ்க்ரல்லாக இருக்கலாம் சொல்லி. பிகாஸ் சீக்ரெட் இன்வெஷன் வரும்போது சூப்பர் ஸ்க்ரல் இல்லாமலாம் இருக்காது. அண்ட் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ரோல் வந்து எடுத்து பண்ணுறாருன்னு சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இவருடைய அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ரூமர் படி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்க்ரல் அது முக்கியமாக லீட் ரோல்னு சொல்லும்போது பாசிபிளி கிளார்ட்டாக இருக்கலாம். ஸோ யார் அந்த கிளார்ட்டு அண்ட் அவர் எப்படி நம்ம எம்சிக்கு வந்து செட் ஆக போகிறோம்னு சொல்லி இப்போதைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதை தாண்டி இவர் வேற எந்த ரோலுக்கு வந்து பெர்ஃபெக்டா செட் ஆவாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல மறக்கமைக்கல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டர் கிட்டதே போயிடுவோம். சோ மார்வல் வந்துனா கேஸ்டிங் வர்க்ல கொஞ்சம் பக்காவா தான் இருக்காங்க. கடந்த ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பண்ண கேஸ்டிங் எல்லாமே தாறு மாற தான் இருக்கு. சோ அந்த வகையில இப்போதைக்கு லீட் ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் முக்கியமா மெயின் வில்லன் லீட் ரோல்ல இந்த பக்கம் கிங்ஸ்லி வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு. சோ கிங்ஸ்லி இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. பிகி பிளைண்டர்ஸ்ல அவர் வந்து அப்பியர் ஆகியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. வெல் எங்க தான் வந்து தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோல அவர் ஒபாமாவா கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ஓவர் நைட்ல ஓபாமா ஐட்டார்னு சொல்லுவாங்களே, மேபி அது இதுவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ஆக்டிங்லாம் பார்த்து தான் நம்ம மாரல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி இந்த பக்கம் லீட் ரோலை பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஐ மீன் மெயின் வில்லனே இவர் தான் சொல்லி இப்போதைக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ வழக்கமாக அது வந்து பண்ண மாட்டாங்க, பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ஓப்பனாக பேசியிருக்க அந்த சமயத்தில் மேபி இவர் பிளே பண்ணுற கேரக்டர் அதோட செம வேல்யூபிளாக இருக்கணும். ஸோ முக்கியமாக இப்போ இருக்க ஒரே ஒரு கேரக்டர் என் மைண்டில் வருது சூப்பர் ஸ்க்ரல்லான கிளார்ட் தான். அது மட்டும் இல்லாமல் லீட் ரோல் வேறு சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக இவர் ஒரு சூப்பர் ஸ்க்ரல் பத்தோட பதினோராவது சூப்பர் ஸ்க்ரல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போயிட முடியாது. கிளார்ட் வந்து உண்மையிலே இந்த காமி புக் மார்வல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணவர், கிட்டத்தட்ட ஒரு இன்ஃபேமஸான சூப்பர் வில்லன் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். பிகாஸ் அந்த கிளார்ட் கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சூப்பர் ஸ்க்ரல்னா யாருன்னு பார்த்துருவோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்க கேப்டன் மார்வல் ஸ்க்ரல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்களால யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு மர முடியும், இன்க்ளூடிங் நம்ம கேப்டன் மார்வல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மர முடியும். பட் இவங்க வந்து கேப்டன் மார்வல் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா சிம்பிளாக பிரிச்சு மெஞ்சிருவாங்க. ஒரு மர சக்தி வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் தப்பிச்சு ஓடலாம் அவ்வளோதான். மற்றபடி நின்று சண்டை போட முடியாது, ஹல்க்லாம் நசுக்கி தூக்கி எரிஞ்சிருவாரு. ஸோ அதை பார்த்தா அந்த ஸ்க்ரல்ஸோட அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான பவர்ஸ் அண்ட் ஜெனட்டிக்லி மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் உருவாக்கப்பட்டவங்க தான் இந்த சூப்பர் ஸ்க்ரல்ஸ். ஸோ அகெயின் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்க்ரல்ஸால் உருமாற மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண முடியும். ஸோ அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சூப்பர் ஸ்க்ரல் தான் கிளார்ட். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபஸில் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட எனிமையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பியர் ஆகியிருப்பார். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் இருக்க எல்லாருடைய பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிளார்ட் அப்சர்வ் பண்ணிடுவார். ஸோ டெக்னிக்கலாக யோசிச்சு பாருங்க, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நாலு பேரும் ஒன்றா சேர்ந்தால் யாராலுமே தடுக்க முடியாது. அவங்க எல்லாருடைய பவரும் இந்த பக்கம் கிளார்ட் கிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரல்லோட ஒரு சின்ன சூப்பர் எனர்ஜி மூலமாக தான் அதுக்கப்புறம் டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சூப்பர் ஸ்கல்ஸுக்கு எல்லாருடைய அந்த பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்காது, சில பேரோட பவர்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகும். பட் இந்த பக்கம் கிளார்ட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சைடில் இருக்க எல்லாருடைய பவர்ஸையும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ சூப்பர் ஸ்கல்ஸோட வீக்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஊரில் இருக்க அந்த காஸ்மிக் எனர்ஜி தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி இந்த பக்கம் சூப்பர் ஸ்கல் மேலே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வீக் ஆயிடுவாங்க, ஈஸியாக ரீஃபிட் பண்ணிடலாம். ஸோ கிளார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கல் சைடில் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராகவே வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி இந்த பக்கம் நம்ம கிங்ஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளார்ட் அந்த ரோல் வந்து எடுத்து பண்ணலாம். அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னு சொல்லும்போது ஆல்ரெடி இந்த சீக்ரெட் இன்வெஷன் ரிலீஸ் ஆகிற அந்த டைமில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பாசிபிளி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கும். ஆர் மேபி யாருக்கு தெரியும், ஜான் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை படத்தை எடுத்து ரிலீஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபைனலாக இந்த சீக்ரெட் இன்வெஷன் எப்போ ரிலீஸ் ஆக போகுது சொல்லி நமக்கு வந்து கன்ஃபார்மே கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் இன்வெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர் இதுக்கப்புறம் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூட பாசிபிள் இந்த சீக்ரெட் இன்வெஷனை பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுவாங்க தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இதை விட பெட்டர் ஆப்ஷன் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு மிக பெரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல்
பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்கோம். சில பேர் குழி தோண்டியே போதச்சிருப்பீங்க பிளாக் விட ரிலீஸ் ஆனா ரிலீஸ் ஆகலான்னு சொல்லி. பட் என்ன பொறுத்திருக்கும் பிளாக் விட கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், தியேட்டருக்கு ரிலீஸ் தான் சொல்லி பார்த்திங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் நம்ம ஸ்கல்ஸ் காமிச்சிட்டாங்கன்னா சீரியஸாக சீக்ரெட் இன்வெஸ்டனுக்கு தான் அடித்தளம் போடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ சீக்ரெட் இன்வெஸ்டன் இன்னும் ரொம்ப காலங்கள் இருக்கு, பட் ஸ்டில் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லீடர் வந்து கேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பொறுத்து பார்ப்போம் என்ன மாதிரி பிளான் வச்சிருக்காங்கன்னு. ஸோ அதை தொடர்ந்து சீக்ரெட் இன்வெஸ்டனோட காமி புக் ஸ்டோர்ல என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பர் ஸ்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தராலையும் தனித்தனி பவர்ஸை மட்டும் தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ எல்லாராலையுமே எல்லா பவர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் பண்ண முடியாது. சில பேரால் ரெண்டு மூணு பேரோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேப்டன் அமெரிக்கா அண்ட் ஸ்பைடர்மேனோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சில பேரோட சூப்பர் பவர்ஸை சில பேரால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ சூப்பர் ஸ்கல்ஸுக்கு என்ன தான் ஓவரான பவர் இருந்தாலும் அவங்களுக்கு சில பல லிமிடேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோரி போர்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா லிமிடேஷன்ஸ் இருந்தால் தான் அந்த வில்லன்ஸை இன்னும் பெட்டராகவே காமிக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜஸ்ட் மேபி அகெயின் இந்த சூப்பர் ஸ்கல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லீடராக கூட கிளார்ட் வந்து வரலாம். ஸோ இப்போ இருக்க வரைக்கும் ரூமர் எப்படி பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி அவர் வந்து கிளார்ட்டாக தான் வந்ததுன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூப்பர் ஸ்கல்லாம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் செய்யப்படலாம். அண்டு ஆல்ரெடி ஸ்கல்ஸ் எல்லாருமே நல்லவங்க சொல்லி காமிச்சாங்களா, அதுக்கப்புறம் எப்படி ஸ்கல்ஸ் வந்து கேட்டவங்களாம் காமிக்க போகிறாங்கன்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வெல் மனுஷங்களை எடுத்துக்கோங்க, மனுஷங்களை நல்லவங்க கேட்டவங்க சொல்லி மிக்ஸ் ஆகி தானே இருக்காங்க. அந்த வகையில் ஸ்கல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ மேபி அந்த ஸ்கல் சைடில் இருக்க சில பல கேட்டவங்க ஒன்றா சேர்ந்து ஜெனரிக்கலி மாடிஃபைட் ஒரு ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும். அண்ட் அவர் வந்து பாசிபிளி இந்த பக்கம் சூப்பர் ஸ்கல்லாக இருக்கவும் முடியும். ஆர் ஜெனட்டிக்லி மாடிஃபைடாக இல்லாமல் இந்த ஸ்கல்ஸ் எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே சில பேர் சூப்பர் ஸ்கல்லாக பிறகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இட்டர்னல் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறையவே நடந்திருக்கு. சிம்பிளாக சொல்லப்படுவோம்னா ஸ்கல்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலாக டிவியன்ஸ் அப்படி தான் சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷனும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ டிவியன்ஸ்னு சொல்லும்போது மியூட்டன்ஸ் வகையை தான் சேர்ந்தவங்களாக இருக்கணும். பட் இது வந்து ரொம்பவே பழைய ஸ்டோரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இட்டர்னல்ஸை கொண்டு போய் இந்த பக்கம் ஸ்கல்ஸோட லிங்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு வந்து தோணலை. ஸோ மேபி நம்ம வந்து பொறுத்து பார்ப்போம் என்ன மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. அப்படி லிங்க் பண்ணாங்கன்னா மேபி இந்த பக்கம் நம்ம கிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்டர்னலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்படி கொண்டு போக மாட்டாங்க தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க சீக்ரெட் இன்வெஸ்டன் ஸ்டைல் தான். அண்ட் அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சீக்ரெட் இன்வெஷன் ஒரு தாறு மாறான ஸ்டோரி லைன். யார் ஹீரோ யார் வில்லனை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. அந்தளவுக்கு காமிக் படிக்கும் போதே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுவே நம்ம லைவ் ஆக்ஷனாக பார்க்கும்போது இன்னும் தாறு மாறான கன்ஃபியூஷன் இருக்க தான் போகுது. பொறுத்து பார்ப்போம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ என்னுடைய பெட் பாசிபிளி கிங்ஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளாட்டாக இருக்கலாம். அண்ட் அவர் இந்த பக்கம் நம்ம டாக்டர் செஞ்சியே எதிர்த்தும் நின்றுருக்காரு. அவருடைய பவர் கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அப்சர்வ் பண்ணியிருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அகெயின் அந்த மாதிரி சூப்பர் ஸ்கல்னு சொல்வது நிறைய பேரோட மைண்டில் டக்குன்னு கிளாட் வந்து நிற்பார். ஸோ அதனால தான் அவர் ஐகானிக்காக இருக்க அந்த சமயத்தில் மேபி அவரை வச்சு இந்த சீக்ரெட் இன்வெஸ்டனை ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஸோ பொறுத்தது பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கிங்ஸ்லியை கிளாட்டாக போட்ட நல்லாக்குமா இல்லை வேறு ஏதாவது ஒரு வில்லனா, அதாவது சூப்பர் ஸ்கல்லை தாண்டி வேறு ஏதாவது வில்லன் ரோலுக்கு அவர் வந்து சூட் ஆகிற சொல்லி மறக்காம கீழே காம பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் மார்வல் 2 ஆர் மிஸ் மார்வல் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் இன்வெஸ்ட் கூட லிங்க் ஆகாதான் தான் நினைக்கிறேன். லிங்க் ஆனால் உண்மையில் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம நிக் ஃபிரி டேலோஸ் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்லெஸ் வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் கிங்ஸ்லி. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே நிக் ஃபிரி அண்ட் டேலோஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த பீக்கில் தான் இருக்காங்க. ஸோ ஸ்வாடும் இதுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட லிங்க்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் இது ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குங்க. ஸோ சிம்பிளாக அவசரப்பட வேணாம், பொறுமையாக யோசிப்போம். உங்களுக்கு உங்களுடைய வீசை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தாரு மரணம் ஹேப் அண்ட் கேஸ் வட்டா.